ஸோ ஹேகிஸ் நான் உங்கள் இத்திலிருந்து இந்த பானி இன்றைக்கி பிக்கமிங் சூப்பர் நேச்சுரல் ஸோ அந்த நூலில் இருந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம் சொல்லப்போனால் ரெண்டு செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சது எல்லாத்தையுமே நினைச்ச போ நினச்ச மாதிரியே நினைச்ச நேரத்திலேயே ஈஸியாக சாதிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் பொண்ணு ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிறப்பு அப்படிங்கிறது எப்படி அமையுது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்துடலாம் இதை நீங்கள் புரிஞ்சுட்டு இதற்கு உண்டான பயிற்சி மட்டும் மேற்கொண்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் போதும் நீங்கள் உங்களுடைய பிறப்பையே உங்களுடைய கைக்குள்ளே எடுத்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இதற்கு தியானம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இந்த தியானம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு முந்தின வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ளேலிஸ்ட் லிங்க்கே தர முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோவையும் பாருங்கள் பேருதவியாக இருக்கும் உங்களுக்கு எனக்கு இல்லை ரைட் எனக்கும் இருக்கும் வியூஸ் அதிகமாக எனக்கு வருமானம் வரும் ஓகே ஸோ எப்படி இது இது நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போமே இந்த என்ன மற்ற ஒரு நிலை அப்படிங்கிறது போகிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை கொஞ்சம் கூட முயற்சி எடுக்கணும் அதற்குன்னு கொஞ்சம் காலம் பிடிக்கும் விச் இஸ் ப்ராக்டிகலி எஸ் அப்போ அதற்குன்னு கொஞ்சம் மெனக்கிடும்பொழுது நமக்கு தான் மெனக்கெடுறது அப்படின்னு சொன்னால் கஷ்டமாக இருக்குமே அப்போ அந்த கஷ்டப்பட்டும் கூட நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கணும்ல அப்படின்னு கேட்டால் உண்டு ரெண்டு விஷயம் இந்த பிறவானிலை போகணும் அப்படின்னு சொன்னாலும் அதையும் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படியெல்லாம் இல்லைங்க எனக்கு இந்த உலக விஷயத்துலேயும் நிறைய நிறைய ஆசைகள் இருக்குது நான் அதை சாதிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுவும் முடியும் நம்ம வந்து இந்த உலகத்தில் ஒரு முப்பரிமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதாவது கடினத்தன்மையான பொருட்கள் சேர்ந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கை வாழும்பொழுது இதற்குன்னு ஒரு செயல்பாடுக்குன்னு ஒரு ஒரு எல்லை இருக்குது இது அதுக்கு தாண்டி எல்லாம் வேலை செய்யறது பிகாஸ் அதிலிருந்து எமிட் ஆகக்கூடிய எனர்ஜிக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஆனால் இந்த கடினத்தன்மையான பொருட்கள்னு எப்படி உருவாச்சு அணுக்கூறுகளினுடைய ஒரு தான் இந்த பொருள் இந்த சேர் இந்த மரம் அப்படின்னு சொன்னால் அதற்குன்னு ஒரு அணுக்கூறுகளுக்குண்டான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இந்த உடல் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு சோர்ஸ்னு ஒன்று இருந்திருக்கும்ல அந்த சோர்ஸுக்கு பேர் தான் நம்மளுடைய பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா பிரம்மநிலை பரமநிலை சிவநிலை அந்த துரிய நிலை துரியாதீத நிலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுது குவாண்டம் ஃபீல்டு யூனிஃபைடு ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூட இந்த வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே அவங்க சொல்கிறாங்க இந்த இடத்துல பார்க்கும்பொழுது எப்படி இருக்குன்னா எதுவுமே இருக்காது அங்கே வந்து எல்லாமே சக்தியினுடைய சுரூபமாக தான் இருக்கும் இப்போ புரியுதா சிவம் சக்தி என்னென்னு சரி அதெல்லாம் விட்டுருவோம் எல்லாமே சக்தியினுடைய சுரூபமாக தான் இருக்கும் வெறும் வைப்ரேஷன்ஸ் ஃப்ரீக்வன்சிஸ் எனர்ஜி அது மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும் இதுதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மூலக்கூறுகள் உருவாவதற்கு உண்டான அந்த சோர்ஸ் அந்த இடத்துல எந்த விதமான ஒரு கடின ஃபிசிக்கல் மேட்டர் ஒரு கடினத்தன்மையான பொருள் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல எதுவுமே கிடையாது அது எல்லாமே ஃப்ரீ அங்கே ஒன்றுமே இல்லை இந்த ஒன்றுமே இல்லைங்கிறத எப்படி ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம இந்த ஊர் இருக்குது நம்ம இந்த ஊரை அழிச்சிட்டோம் இந்த நாடு நாட்டையும் அழிச்சிட்டோம் இந்த உலகம் உலகத்தையும் அழிச்சிட்டோம் பூமி பூமி எனக்கு பிடிக்கல பூமியை அழிச்சிட்டு நம்மளுடைய இப்போ சோலார் சிஸ்டம் ஓடு அதையும் தூக்கு இந்த கேலக்ஸி அதையும் அதுவும் பிடிக்கலடா அதையும் தூக்குடா இந்த மாதிரி கோடிக்கணக்கான கேலக்ஸி எதுவுமே பிடிக்கல எல்லாத்தையும் தூக்கு அப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மொத்த யூனிவர்ஸு எல்லாத்தையும் தூக்கிட்டு அப்போ அது மட்டும் என்ன பண்ணிட்டீங்க அதையும் தூக்கு எல்லாமே போச்சு அடுத்து இந்த மல்டிவர்ஸ் மீங்களா தூக்கிட்டிங்க எதுவுமே இல்லைங்க அப்போ அந்த இடம் எப்படி இருக்கும் புரியுதானே என்ன சொல்ல வரேன்னு எதுவுமே இல்லை எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம் சரிங்களா எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம் கம்ப்ளீட்டாக அப்போ அந்த இடம் எப்படி இருக்கும் ஒன்றும் இருக்காது அந்த இடம் அமைதியாக இருக்கும் அது லிட்டரலாக அது அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லைன்னா லிட்டராக ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம் அவ்வளோ தாங்க குவான்டம் ஸ்பேஸு அது தாங்க பிரம்மநிலை அப்படின்னு சொல்ல அது தாங்க சிவ சிவநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல ஒன்றுமே இல்லைன்னா லிட்டரலாக ஒன்றுமே இல்லை அப்போ அந்த இடத்துல ஒரு ஒரு வைப்ரேஷன் ஒரு ஃப்ரீக்வன்சி அது மட்டும் எப்பவும் ஒரு எனர்ஜி பார்ட்டிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும் பட் எந்த ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இல்லை அப்போது அந் அந்த அது வந்து அதற்கப்புறம் என்ன வேணாலும் உருவாவதற்கு தயாராக அந்த இடம் இருக்குது ஆனால் இப்போ ஏதாவது இருக்கான்னா எதுவுமே இல்லை இந்த இடத்திற்கு நாம் போகும்பொழுது நம்மளால் என்ன வேணாலும் சாதிக்க முடியும் இப்போ எப்படின்னு பாருங்களேன் இந்த தியானம் இருக்கும் பொழுது அந்த எண்ணமற்ற நிலை அப்படிங்கிறதுக்கு போகிறோம் சும்மா அப்படியே உட்காந்தங்க ஒரு ரெண்டு நிமிஷம் என்ன மற்ற நிலை இருந்தது அதுக்கப்புறம் வரலிங்க அப்படியெல்லாம் இல்லை கொஞ்சம் காலம் அளவு பிடிச்சி கொஞ்சம் நேரம் வரைக்கும் அந்த எண்ணமற்ற நிலையில் உட்காரணும் கொஞ்சம் நாள் பட்டு நம்ம வந்து இந்த தியான நிலையில் பழகி இருக்கணும் சும்மா அப்படி உட்கார்ந்த ஒரு பத்து நிமிஷத்தில் ஒன்றும் ரெடியாகலைங்களேன்னெலாம் கேட்கக்கூடாது சரிங்களா அப்போ அந்த எண்ணமற்ற ஒரு நிலையில் அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தன்மையை மறக்கணும் மெய்வாய் கண்மூக்கு செவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன்கள் அதனால் ஏற்படக்கூடிய உணர்வுகளான ஐம்பொறிகள் இது எல்லாத்தையும் முழுக்க மறக்கணும் ஏன் மறக்கணும் இதெல்லாம் இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கு உண்டானது ஆனால் குவான்டம் ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மநிலை அப்படிங்கிறது உருவமற்றது அங்கே தன்மைகள் அற்றது அப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும் அப்போது இந்த உடலினுடைய ஞாபகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியாது இந்த உடலினுடைய ஞாபகங்கள் எதை பொறுத்தருக்கும் உங்களுடைய கடந்த கால நிகழ் ஞாபகங்களும் அதை வைத்து உருவாகக்கூடிய எதிர்கால பயமும் தான் உங்களுக்கு இந்த உடலோடு உங்களை பிணைச்சிக்கிட்டு இருக்குது இது ரெண்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் நிகழ்காலத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க என்ன மற்ற நிலையெலாம் அமைதியாக இருப்பீங்க இதை தான் போன வீடியோவில் பார்த்தோம் அப்போ இந்த நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டுலேருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நீங்கள் குவாண்டம் ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம நிலை அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் போவீங்க அந்த இடத்திற்கு போகும்பொழுது அதுவே ஏது மற்ற ஒரு நிலை அந்த இடமா ஏது மற்ற ஒரு தன்மையாகவே நான் மாறிடுறேன் எப்படி நான் என்னை உணர முடியும் ஐம்புலன்கள் தான் உணர்ச்சிக்கு இந்த மனுஷ உடலுக்கு ஐம்புலன்கள் தான் உணர்ச்சிக்கு இருக்குது மெய்வாய் கண்மூக்கு செவி அது இல்லை அதை நான் மறந்துட்டேன் அப்போ ஏது மற்ற ஒரு இடத்துக்கு போயிட்டேன் அங்கே நான் எப்படி உணர்ந்து பார்க்க முடியும் இந்த கேள்வி யாராக இருந்தாலும் கேட்கணும் இல்லையா அந்த கேள்விக்கு தான் விடை பாருங்கள் அவேர்னஸ் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு உருவம் இல்லை தன்மைகள் இல்லை ஆனால் விழிப்புணர்வு அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்க ஆன்மா இதுதான் கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளில் நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க நீங்கள் அந்த பிரம்மத்தோடு கலந்துட்டீங்க அந்த குவான்டம் ஃபீல்டில் நீங்கள் அந்த எனர்ஜியோட எனர்ஜி அப்படி சும்மா ஜாலியாக இருக்கீங்க அந்த அது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் உங்களுக்கு எந்த பிர இதுவும் கிடையாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பொருளை மனசில் நினைக்கிறீங்க எப்படியே ஒரு பொருளை ஏதோ ஒன்று மனசில் நினைக்கிறீங்க நினைக்கும் பொழுது என்ன ஆகும் நீங்கள் வெறும் அவேர்னஸ் தான் அந்த இடம் அந்த எனர்ஜி நீங்களே ஒரு எனர்ஜியாக தான் இருக்கிறீங்க அந்த இடமும் முழுக்க எனர்ஜியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய எண்ணத்தை வந்து அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அந்த அவேர்னஸ் அந்த விழிப்புணர்வை வச்சு அப்படியே ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த சக்தி எல்லாம் அப்படி முழுக்கக்கூடி நீங்கள் எதை யோசிச்சிங்களோ அதற்கேற்றார் போல் அது மாறிடும் இப்போ இது வந்து ஒரு மொபைல் ஃபோனை நினைக்கிறோன்னு இல்லை உங்களுடைய வாழ்க்கை நான் வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸில் அப்படி சும்மா போறையா அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னு வச்சுங்களேன் அது அப்படியே அந்த இடத்துல அந்த எனர்ஜி எல்லாம் கூடி அப்படியே ஃபார்ம் ஆகும் கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல அப்படியே ஃபார்ம் ஆகும் அந்த ஃபார்ம் ஆகக்கூடிய எனர்ஜி நீங்கள் அப்படியே ஃபோக்கஸ்டாக அது மேலே மட்டும் அப்படியே கண்ணொட்டாமல் அது மேலே அந்த அவேர்னஸ் உங்களுடைய விழிப்புணர்வு முழுக்க முழுக்க அந்த ஒரு வாழ்க்கையிலே அந்த சக்தி முழுக்க அதுலேயே செலவு பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிதர்சனமாக அது உண்டாயிருக்கும் நீங்கள் எவ்வளவு தூரம் அதை ஃபோக்கஸ்டாக வச்சுட்டே இருக்கீங்களோ அந்த சக்தி முழுக்க உருவாகி அதுக்கு உண்டான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் தான் அந்த ஃபோக்கஸை நீங்கள் விட்டீங்கன்னு வச்சிங்களேன் அது திருப்பி அப்படியே கரைஞ்சி எனர்ஜியாக மாறிடும் இப்போ புரியுதா மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழுக்க முழுக்க அந்த ஒரே மனோநிலையில் அந்த கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ்டாக அந்த ஒன்று மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் அந்த வாழ்க்கையாகவே நீங்கள் வந்து முழுக்க வாழணும் இதுதான் இப்படி தான் இருக்கணும் இது இப்படி தான் இருக்கும் இது இப்படி தான் இருக்கணும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படியே உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் அப்படி கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்போது அந்த வேறு எந்த எண்ணங்களும் இல்லாமல் அந்த ஒரே ஒரு எண்ணத்தோட அப்படி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிடிச்ச அந்த விஷயத்தை அப்படியே ஸ்ட்ரக்சர் பண்ணும்பொழுது அவங்களுடைய சக்தி இந்த பிரபஞ்ச சக்தியோடு அப்படி முழுக்க சேர்ந்து அந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு உண்டு பண்ணி தந்தே தீரும் இது குவான்டம் ஃபீல்ட் நடக்கக்கூடியது இதற்கு தான் நம்ம தியானம் அப்படிங்கிறத ஒரு கருவியாக நம்ம பயன்படுத்திக்கலாம் இது இந்த உலக விஷயத்திற்கு சார்ந்தது நீங்கள் பிரபான அடையணும் அப்படின்னு சொன்னால் ஒரே சிம்பிள் நீங்கள் எதாவது யோசிச்சா தானே ஒரு சக்தி அப்படிங்கிறது ஒன்று சேர்ந்து உருவாகுது யோசிக்க முட்டிங்கன்னா அது வாட்டி நீங்கள் வாட்டு பிரம்மநிலையோட கலந்து அமைதியாக இருப்பீங்க ஸோ அவ்வளோதான் அந்த சாப்டர் முடிஞ்சுது இப்போ நம்ம வந்து உலக விஷயத்துக்கு மட்டும் வருவோம் இது பார்த்திங்கன்னா மொத்த உருவ அமைப்பு எல்லாமே மாலிக்யூல்ஸ் இல்லை பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே அணுக்களினுடைய சேர்க்கைனால தான் இருக்குது இது எல்லாத்திற்கும் ஆரம்பம் ஆதி என்ன அப்படின்னு சொன்னால் அந்த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அணுக்குள்ளே நடுவில் இருக்கக்கூடிய இந்த மையப்பகுதி நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சுற்றிக்கிட்டே இருக்கும் இப்போது இந்த நியூக்ளியஸ்லேருந்து எலக்ட்ரான் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப் பார்த்தோம்னா அணுன்னு சொல்லக்கூடிய சின்னதுங்க அதுல கேப் இருக்காதுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் கிடையாது தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி ஒம்போது ஒம்பது ஒம்போது ஒம்போது ஒம்பது எத்தனை வேணாலும் போட்டுங்க அத்தனை சதவீதம் அது வெறும் வெறும் எம்டி ஸ்பேஸ் தான் அது நம்ம இந்த அண்ட சராசரியத்தை மேலே பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட உலகங்களும் நட்சத்திரங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி ஒம்பது ஒம்போது ஒம்பது ஒம்பது ஒம்பதுன்னு எவ்வளோ வேணாலும் போட்டுங்க அத்தனை இடம் வெறும் எம்டி ஸ்பேஸாக தான் இருக்குது இதே தான் குவான்டம் ஃபீல்டுலேயும் சொல்லப்போனால் இங்கேயாவது ஏதாவது இந்த பொருட்கள்லாம் இருக்குது கொஞ்சம் இடத்தையாவது அடைக்கலாம் குவாண்டம் ஸ்பேஸில் அதுவும் கூட கிடையாது கம்ப்ளீட்டாக எம்டி ஸ்பேஸ் தான் இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்களுடைய எண்ணமற்ற ஒரு நிலைக்கு போய் அந்த பிரம்ம நிலையோ இல்லை அந்த குவாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கோ நீங்கள் போனீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லையற்று விரிஞ்சிருக்கக்கூடிய மொத்த சக்திக்கே உண்டான அந்த ஒரு ஒரு பிரவாகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்திற்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் என்ன தான் செய்ய முடியாது உங்களுடைய கற்பனை தான் உங்களுக்கு உண்மையாலுமே எல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்திற்கு உங்களை போக விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய எண்ணம் அந்த எண்ணம் எங்கேருந்து வருது உங்களுடைய கடந்த காலத்திலேருந்து வருது இந்த கடந்த காலம் காலையில் எந்திரிக்கும்போது ஒரு குவாண்டம் ஸ்பேஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் தியானத்தில் போய் உட்கார்றீங்க அவள் இப்படி உட்காடுறீங்க தியானத்தில் கம்முன்னு சரிங்களா இப்படி கம்முன்னு உட்காரும் பொழுது முதலாளியே ஒரு பஞ்சாயத்து பிடிச்சாலும் உங்களுக்கு வேறு என்ன வரும்னு நினைக்கிறீங்க புரியுது நான் என்ன சொல்கிறேன்னு அந்த பஞ்சாயத்து தான் வரும் அது யார் மூலம் வரும் முதலாளி மூலமாக தான் வரும் அப்போது நீங்கள் அந்த அமைதியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அந்த இடத்துல பெருசாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பிகாஸ் அந்த எனர்ஜி நீங்கள் தான் க்ரியேட் பண்ணிங்க நம்ம சம்சாரம்னு ஒரு தான் முடிஞ்சுது அப்புறம் அந்த அம்மா நம்ம ஒரனே பார்த்துட்டே தான் இருக்கோம் அப்போது நம்ம அந்த அமைதியே இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் நிதர்சனமாக நிகழ்காலத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த எண்ணங்களுக்கு உருவம் கிடைக்கும் அப்போ நீங்கள் அந்த உங்களோட எனர்ஜியை முழுக்க முழுக்க இந்த பாஸ்டில் கொண்டு போய் வச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை நீங்கள் இழுத்துக்கிட்டே இருப்பீங்க புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் க்ரியேட்டே பண்ணிக்கவே மாட்டீங்க நீங்கள் அந்த கடந்த காலத்தில் மறந்துட்டீங்கன்னு வச்சிக்கங்களேன் நீங்கள் யாருன்னு நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு வச்சிங்களேன் நான் நித்துலன் கிடையாது நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பையன் கிடையாது நான் ஒரு யூடியூபர் கிடையாது நான் ஒரு தமிழன் கிடையாது நான் ஒரு இந்தியன் கிடையாது நான் ஒரு மனுஷனே கிடையாது ஸோ இந்த 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 ஒரு எதுவுமே கிடையாது எனக்குன்னு ஒரு ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எது எதுவுமே கிடையாது இப்படி எதுவுமே இல்லை நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில் பெசாம போய் உட்காரன்னா என்னோடய எனர்ஜி இந்த பக்கம் எங்கேயுமே ஸ்பெண்ட் ஆகாது அது பாட்டு பெசாமல் அமைதியாக இருக்கும் அப்போ எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி நான் முழுசும் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒரு சக்தியினுடைய சொரூபமாக மட்டும்தான் நான் அந்த இடத்துல இருப்பேன் இப்போது எனக்கு எந்த இடத்துல இங்கே பிடிப்பு எதுவுமே கிடையாது அப்போ என்னுடைய என்னுடைய ஃப்யூச்சரை நான் எப்படி இது பண்ணிக்கலாம் எனக்கு ஃப்யூச்சர் இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் என்னுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது எல்லையற்று விரிஞ்சிருக்கக்கூடியது எதை பொறுத்து என்னுடைய கற்பனை பொறுத்து ஸோ நான் எதையோ நான் பிடிச்சி இழுத்துக்கிட்டு அதை கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது நான் அதை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் போதும் இங்கே எனக்கு எல்லையற்று பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபனைட் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது எனக்கு இருக்குது ஒரே ஒரு விஷயந்தாங்க உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் போதும் உங்களுடைய பாஸ்ட்டை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டு நான் இது தான் அப்படின்னு சொல்லி அந்த டேபிளை குத்தணும்னு அவசியம் கிடையாது ஃப்ரீயாக இருங்க எப்படி இங்கே வந்து எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் எல்லாம் ஒரு ஃப்ரீ ராட்டிகில் அது பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிக்கிட்டுருக்கு அது போல் நீங்கள் பாட்டுக்கு பெருசாக அமைதியாக இருங்க அந்த அமைதி நிலையில் நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்து உங்களுடைய உடலும் உங்களுடைய அந்த அதை அதுக்குண்டான தன்மைகள் நீங்கள் அப்படியே மறந்து அப்படியே அமைதியாக உட்காந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த குவாண்டம் ஸ்பேஸ்க்குள்ளே போவீங்க போகும்பொழுது உங்களுடைய விழிப்புணர்வு அவேர்னஸ் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல நின்று நீங்கள் என்ன யோசிச்சு நீங்கள் என்ன வேணும்னு கேட்டிங்கனாலும் அந்த சக்தி சுரூபம் அப்படியே வெள்ள பிரவாகமாக உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் உருவாக்கி தரும் இது நீங்கள் முக்தி மோட்சம் கேட்டாலும் சரி இந்த உலக வாழ்க்கைக்கு உண்டான விஷயங்கள் எது கேட்டாலும் சரி இவ்வளோதாங்க தாங்க லாஜிக்கு உண்மையாலுமே இவ்வளோதாங்க இது இதுக்கு தான் நம்ம மெனக்கெட்டுக்கிட்டு இருக்கேங்க இத்தனை வருஷம் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஸோ அவ்வளோதான் ட்ரிக்ஸ் இவ்வளோ தான் சொல்லியாச்சு இனி முயற்சியும் பயிற்சியும் உங்களோட கையில் தான் இருக்குது ஸோ உண்மையிலுமே அவ்வளோ சிம்பிளான விஷயம் தானே எப்படி நீ எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல அவ்வளோதான் மேட்ரு ஒன்றும் இல்லை ரைட் ஸோ முயற்சி பண்ணி பாருங்க பயிற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் பெரும் வெற்றிகளை அடைந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழுங்க பிறமான வேணும்னு நினைக்கிறவங்க அதுக்குண்டான முயற்சிகளிலும் ஈடுபடுங்க அடுத்த வீடியோவில் போது வரையும் தொடர்ந்து இருந்திருங்கள் நான் அவங்களுக்கு திறந்து நானே நன்றி تب